எப்படி இருக்கீங்கன்னா சூப்பராக இருக்கேன். நீங்கள் எல்லோரும் வேறு லெவலாக இருப்பீங்கன்னு தெரியும். ரொம்ப நாள் கழித்து உருப்படியாக வீடியோ போட ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சாரி, உருப்படியான வீடியோ போட ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வீக்லேருந்து, அதாவது நாளனிலேருந்து ஒரு செம்மையான ஒரு ட்ரிப்புக்கு போக போகிறோம். வேற மாதிரி இருக்க போகுது. அந்த ட்ரிப்புக்கான சின்ன ப்ரிப்பரேட்டரி வீடியோ தான் இந்த வீடியோ. இப்போ நம்ம ஒரு கடைக்கு போயிட்டு ஒரு செம்ம பொருள் வாங்க போகிறோம். ரொம்ப நாளாக இந்த பொருள் வாங்கணும்னு எனக்கு ஆசைங்க. கண்டிப்பாக நீங்கள் டைட்டில் தம்ப்நெயிலாம் வச்சு கண்டுபிடிச்சிருப்பீங்க நான் எதுக்காக இவ்வளோ பில்டப் கொடுத்துட்ருக்கேன். சரி விடுங்க, நான் பாட்டுக்கு பில்டப் கொடுக்குறேனே. ஒரு செம்ம பொருள் வாங்க போகிறோம். அது என்ன பொருள் சொல்லிட்டு நீங்கள் கெஸ்ட்லாம் பண்ண தேவையில்லை. டைட்டில் பார்த்தாலே உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை வாங்கிட்டு நம்ம அப்படியே வீட்டுக்காக வந்துட போகிறதில்ல. ஒரு இடத்துக்கு போயிட்டு அதை பிச் பண்ணி பக்கத்துலேயே பாபிக்யூலாம் சமைச்சு கேம்ப் ஃபயர்லாம் உண்டாக்கி வேற மாதிரி இருக்க போகுது. ஸோ வாங்க கிளம்புவோம். ஆல்ரெடி சம டைம் ஆகிடுச்சு. 1:30 கிளம்பணும்னு பிளான் பண்ணேன். மணி இப்போயே 2. இதுக்கும் மேலே லேட் பண்ணால் இல் தக்க சையாவிடும். ஃபைனலி டென்ட்டு வாங்கியாச்சு. நேராக வீட்லேருந்து கிளம்பி டெக்லத்தான் போனேன். டெக்லத்தான் போயிட்டு 3% டென்ட்டை பிடிச்சின்னு வந்தாச்சு. இதோ பாருங்கள், இதுதான் நம்ம டென்ட்டு. டென்ட்டு வாங்க போகிறோன்னு பிளான் பண்ண நான் எதை வச்சு அதை எடுத்துகிட்டு வர போகிறோன்றதே பிளான் பண்ணல. ஃப்ரண்ட்டில் வச்சு வச்சு பார்த்தேன், தடுக்கி தடுக்கி ஊந்துருந்தது. பக்கத்தில் ஒரு கொடியில் பார்த்தேன், ஒரு நீட்டமான ஒரு ஜியோ ஒயர் கம்பி தொங்கிச்சு, சுட்டுட்டேன். ஸோ அதை வச்சுன்னு அப்படியே வந்து டென்ட்டை கட்டின்னு இவ்வளோ தூரம் எத்தனை வந்தாச்சு. இவ்வளோ நேரமாக நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம், ஆனால் நான் ஒன்று எங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லலை. மாம்பாக்கம் தாண்டி ஒரு சூப்பரான லொக்கேஷனில் போயிட்டு இப்போ கேம்பிங் பண்ண போகிறோம். நீங்கள் கேட்கலாம், இந்த இடமே சூப்பராக இருக்கடா, இங்கேயே பண்ணலான்னா அவள் பார்த்துக்கோங்க. நம்ம போகிற லொக்கேஷன் ஒன்றும் வேறு மாதிரி இருக்கும். சென்னையில் ஒரு சூப்பரான ஒரு கேம்பிங் ஸ்பாட்டை நம்ம இனாக்ரேட் பண்ணுற மாதிரியே இந்த ட்ரிப் இருக்க போகுது. இங்கே நேராக மாம்பாக்கம் மெயின் ரோட் போயிட்டு பிபிக்யூக்கு தேவையான சாமான்கள்லாம் வாங்கிட்டு அப்படியே நேராக டென்ட் லொக்கேஷனில் போயிட்டு டென்ட்டு போட போகிறோம். அது எந்த லொக்கேஷன் சொல்லிட்டு உங்களுக்கு அப்புறமா டீட்டெயில்டாக சொல்கிறேன். எடுத்தோடனே வந்து பிரித்து பார்த்தேன், எவ்வளோ பெருசாக இருக்குது. 3% டென்ட் வாங்கியிருக்கோமே, ரொம்ப பெருசாக இருக்க போதே அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே, சைஸ்லாம் ஒன்றும் அவ்வளோ பெருசாக இல்லை, திரும்ப மடித்து வைக்கலாம்னு பார்த்தா எப்படி கன்றாவே மடித்து வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. வெரி ஒஸ்ட் அஜய். இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த வீடியோவோட எண்டில் இருக்கும். அதாவது நாளைக்கு கிளம்ப போகிற அந்த ட்ரிப்பு எப்படி போகிறோம், எதில் போகிறோம், இது ரெண்டும் தான் செம்ம முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள், இந்த வீடியோவில் கண்டிப்பாக அது வரும். என்ன அப்படி இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சேனலை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். நம்ம எல்லோரும் போகிற நார்மல் லொக்கேஷன்லாம் போக மாட்டோம், நம்மளே எக்ஸ்ப்ளோர் பண்ணி சம்வாட் டிஃப்ரெண்ட் லொக்கேஷன் தான் போகிறோம். ஒரு லொக்கேஷன்லாம் இல்லை, ஒரு 5-6 லொக்கேஷன் இருக்குது. ஒன்று என்னென்னா, ஒரு ரூலை பிரேக் பண்ணி போக போகிறோம், ஒரு மிகப்பெரிய ரூலை பிரேக் பண்ணி போக போகிறோம். இது ரெண்டும் தான் அந்த ட்ரிப்போட ஹைலைட்டாக இருக்கும். அந்த ட்ரிப் பற்றி இந்த வீடியோட எண்டில் சொல்கிறேன். Guys, ஃபைனலாக நம்ம வந்து இப்போ கேம்பிங் ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. சத்தியமாக இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியாது. ஜஸ்ட் அந்த ரோட்டில் வந்துக்கிட்டு இருந்தேன், பார்த்தேன். நான் இப்போ ஸ்பீச்லெஸ்ஸாக இருக்கேன்னா உங்களுக்கே தெரியும் என்ன ரீசன் சொல்லிட்டு. அப்படியே திருப்பி காட்டுறேன் பாருங்களேன் உங்களுக்கு. ஓ மை காட், எப்படி இருக்கு பாருங்கள். கோபுரில் அந்த எக்ஸாக்ட் பியூட்டி உங்களுக்கு தெரியுதான்னு எனக்கு தெரியல, பட் நேரில் பார்க்க செம்மையாக இருக்குது. ஸோ இந்த லொக்கேஷனில் தான் இப்போ நம்ம வந்து கேம்ப் போட போகிறோம். என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது, ஏன்னா வந்து குளத்தூர் ரிசர்வ் ஃபாரஸ்ட் ரேஞ்ச் அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த இடத்துல போடலாமா போடக்கூடாதுன்னு கூட நமக்கு தெரியாது. ரிஸ்க் எடுக்க வேணாம், அங்கே ஒரு லோக்கல்ஸ் வராங்க, அவங்ககிட்ட கேட்போம். இந்த இடத்துல வந்து அப்படியே சும்மா கேம்ப் போட்டுட்டு வீடியோ எடுத்துகிட்டு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு நைட் தங்கலான்னு பிளானில் தான் வந்திருக்கேன். தெரியாது என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. இந்த இடம் வந்து கம்ப்ளீட் சேஃபாக இருந்தால் நீங்களும் ட்ரை பண்ண உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். நான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்றேன், நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஆனால் கண்டிப்பாக லொக்கேஷன் செமையாக இருக்குது, எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லைன்னா சூப்பர் லொக்கேஷன். இது வந்து டூரிசமுக்கு வேறு லெவலாக இது பண்ணி விடலாம். கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு இது என்ன லொக்கேஷன் சொல்லிட்டு சொல்கிறேன், ஓகேவா. வாங்க, இதே தான் வருவாங்களா ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் ஏதாவது இது பண்ண வருவாங்களா? ஆ, ஏ ஊர் எதா இருக்கா பக்கத்தில்?
அந்த பக்கம் தான் இருக்கா ஃபாஸ்ட் ஆஃபீஸர் வரவான்றாங்க சரி என்ன பண்ணிட போகிறாங்க நம்ம டென்ட்டை விரிக்கிற வேலையை பார்ப்போம் விரிச்சுட்டு கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்படியே கிளம்பலாம் ஓகேவா சரி உங்களுக்கு லொக்கேஷன் இப்போ சொல்லிடுறேன் மேடவாக்கம்லேருந்து மாம்பாக்கம் ரோடு வருவீங்க அந்த கேளம்பாக்கம் ரோடை வந்து கட் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒன்றும் ஸ்ட்ரெயிட்டாக வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மாம்பாக்கம் ரிசர்வ் ஃபாரஸ்ட் லிமிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டு வரும் அதையும் தாண்டி ஒரு 2 கிலோமீட்டர் அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா கொளத்தூர் ரிசர்வ் ஃபாரஸ்ட் லிமிட் ஸ்டார்ட்ஸ் இயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டு வரும் கொளத்தூர் ரிசர்வ் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து அப்படியே உள்ளே ஒரு கட் எடுத்திங்கன்னா இந்த ட்ரீம் லொக்கேஷன் நீங்கள் வந்துடலாம் அழகாக அப்படியே ஜில் ஜில் ஜில்னு காற்று நம்ம இந்த லொக்கேஷனில் விரிச்சிடுவோம் என்ன ஆகிட போகுது வரீங்களா டென்ட்டை விரிச்சிடலாமா கமான் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் டென்ட்டு ஓ மை காட் ஸோ ஓகே கைஸ் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்னென்னலாம் எடுத்து வந்திருக்கோம்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டிடுறேன் இதை பாருங்கள் இதுதான் நம்ம பேக்கு பேக் ஜிப்பில் நம்ம கேமரா திங்ஸ் நம்ம மொக்கையாக இருக்கும் அது இந்த ஜிப்பில் தான் ஃபன்னே இருக்குது இதை பாருங்கள் ஃபஸ்ட்டு கத்தி பாபிக்யூ பண்ணுறது குச்சி எங்கள் அம்மாகிட்ட கேட்டால் பாருங்கள் தென்னங்குச்சியை வந்து உடச்சி கொடுத்துருக்காங்க இத்தனூண்டு பாட்டில் தண்ணி நெருப்பு கொளுத்த பேப்பர் மிக்சிங் பண்ண ஒரு தட்டு உப்பு காரம் தயிர் வெத்துப்பட்டி அதுவும் வெத்துப்பட்டி தண்ணியில் நனைஞ்சிருச்சு வேறு என்ன பாருக்கு இன்னொரு வெத்துப்பட்டி ஸ்பேர் இருக்குது ஏய் இந்த குச்சி இருக்குது ஸ்பேருக்கு தான் கொடுத்துருக்காங்க சாரி மத்தாச்சு சரி கேமரா பேக்கில் ஒரு ஹெட்ஃபோனு அதுக்கப்புறம் ஒரு வந்து மோனோபாடு அப்புறம் நம்மளோட கோபுரோட கேஸ் அதுக்கப்புறம் கத்திரிக்காய் பாபிக்கு உள்ளே வந்து பன்னீர் வேணுந்திருக்கோம் பன்னீர் பாபிக்கு இதுதான் இன்றைக்கி நம்ம வந்து பண்ண போகிறோம் கத்திரிக்காய் பன்னீர் அடே என்னடா வெஜ்ஜா நம்ம சேனலை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கிறீங்களா நான் ஒரு பியூர் வெஜ்ஜுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ வாங்கலாம் ஸ்டார்ட் பண்ணுவோம்மா டென்ட் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு இந்த வெத்துப்பட்டில் எடுத்து உள்ளே வச்சுருவோம் இப்போத்துக்கு இதாக பார்த்தா பிரச்சனை ஆகும் அதுக்கப்புறம் நம்ம வந்து கொண்டாந்து கழித்து வெத்துப்பட்டில் எடுத்து வைப்போம் சரி இவ்வளோ தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் சாமான் சிங்கிளாக இந்த கேம்பை எப்படி நான் பிச் பண்ண போகிறேன்னு எனக்கும் தெரில கண்டிப்பாக உங்களுக்கும் தெரியாது இப்போ காட்டுறேன் பாருங்கள் ஓகேவா ஃபஸ்ட்டு டென்ட் எடுத்துக்கணும் அதில் உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேனுவல் வருது இந்த மேனுவல் இப்போதைக்கு நமக்கு தேவையில்லை இதுதான் நம்மளோட டேண்ட் அதோட குச்சிகள் அதோட ஸ்பேனர்லாம் இருக்குது அதெல்லாம் நம்மளுக்கு பற்றி வேணாம் கண்ணாடி கல் ப்ளீஸாக இருந்தால் தோணும் தூக்கி போட்டுருணும் இருக்க வரலையே காற்று வேறு பயங்கரமாக அடிக்குது நான் பேசுறது உங்களுக்கு கேட்குதுன்னு வேறு தெரில சிங்கிளால டென்ட் போடுறது ரொம்ப கஷ்டமோ தெரியல பாப்போம் என்னதான் நடக்குதுன்னு கொஞ்ச நேரம் குறுகுறுன்னு பார்த்தா என்ன பண்ணணும் நம்மளுக்கே புரிஞ்சிருது வடிவேல் வந்து ஒரு படத்தில் குட்டி குட்டி குச்சியெல்லாம் சேர்த்து பெரிய குச்சியாக வரும் பார்த்தீங்களா அந்த மாதிரி இந்த குச்சியை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கணும் ரெடி பண்ணிக்கிட்டு இங்கே இருக்க ஓட்டை இருக்குது பார்த்தீங்களா இந்த ஓட்டைக்குள்ளே இந்த குச்சியை விடணும் நம்மளும் டென்ட்டு கட்டிட்டோம் செம ஈஸியாக தான் இருக்குது கைஸ் நான் கூட கஷ்டமாக இருக்கும்னு நினச்சேன் செம ஈஸியாக தான் இருக்குது இப்போ பாருங்க ஹமாரா டென்ட் ஸோ வாங்க கம்ப்ளீட் பண்ணுவோம் இப்போ அடுத்தது ரெயின் கவர் போடணும் இந்த வெயிலுக்கு ரெயின் கவர்லாம் தேவையில்லை என்னால் போட்டு பார்ப்போம் எஸ் ஃபைனலி கேம்பிங் ரெடி இந்த கேம்பிங் அப்படியே சன்செட்டு இந்த வியூவில் லேக் சமையல் ஸோ வாங்க வெல்கம் டு டிரான்சிட் பைட்ஸ் மஹால் டிரான்சிட் பைட்ஸ் மஹால் இனாகிரேஷன் ஃபங்க்ஷனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் எம் ஓகே வாங்க சேர்ந்து உள்ள போகலாம் மரணம் மரணம் மரணமா
வாசம் இருக்கு. டென்ட்டுக்குள்ள இருந்து வெளியில வியூ பாக்குறீங்களா எப்படி இருக்குன்னு. இது சென்னையா? சென்னையிலேருந்து ஜஸ்ட் 20 மினிட்ஸ், அவ்வளோதான். மாம்பாக்கம் கொளத்தூருக்கு நடுவில். அடிகிற காற்று அப்படியே டென்ட்டு தூக்குதுங்க, செமையாக இருக்க போகுது. உள்ளார செம கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது கைஸ். இந்த பாருங்களேன், தாராளமாக 3 பேர் படுக்கலாம் இப்படி நீட்டு வாக்கில். 1, 2, 3 திங்ஸ் வச்சுட்டா 2 பேர் செமையாக படுக்கலாம். 2 பேர் ப்ளஸ் திங்ஸ் வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து 3% டென்ட்டு தான் வாங்கி ஆகணும். ஸோ இப்போ அப்படியே டென்ட்டு டூர் பார்க்குறீங்களா? இதான் வந்து ஃப்ரண்ட் ஓப்பனிங். இப்படி போட்டிங்கன்னா வெளிச்சமும் வரும், ஓப்பன்லேயும் இருக்கும். இது வந்து அந்த டார்ச் லைட்டு லேம்ப்லாம் மாட்டி வைக்கிறதுக்கு. நிறைய சேனலில் பார்த்துருப்பீங்க, நம்மளும் சொல்லுவோமே. இது பின்னாடி இதை எடுத்து விட்டுட்டோன்னா இதில் வந்து ஒரு லாக் இருக்குது, அதை எடுத்து விட்டோன்னா இந்த பக்கத்துலேருந்து வெளிச்சம் வரும். இதுக்கப்புறம்லாம் வந்து நம்மளுக்கு இந்த டென்ட்டு செட் பண்ணுறதுக்கு 5 நிமிஷம் கூட ஆகாது போல இருக்குது, அந்த அளவுக்கு செம்ம ஈஸியாக இருக்குது. சக் 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 சக்னு மாட்டி அப்படியே போயிட்டே இருக்க வேண்டிதான். திரும்ப இப்போ மடிச்சு வைக்கிறதா எப்படின்னு தெரியல, கொஞ்சம் கஷ்டப்படுவோம்னு நினைக்கிறேன். மடிச்சு வைக்கிறதுக்கு தான் இன்னும் ஆட்டோ ஆடுது பார்த்தீங்களா? இதுக்கு தான் இந்த கிளாம்பு கொடுத்துருக்காங்க. கிளாம்பு போட்டு வெளில வந்து சுள்ளி பொறுக்க போவோம். ஓகேவா? பாபிக்கு பண்ணி சாப்பிட்றதுக்கு ரெடியா? கிளம்பலாமா? மூடிக்கிச்சு டென்ட்டு, அந்த பக்கம் பாருங்களேன். காலைல சன்ரைஸ் இந்த இடத்துலேருந்து பார்த்தா எப்படி இருக்கும்ல? நம்ம போட்டிருக்கோம்ல, பின்னாடி தான் வந்து சூரியன் மறையுது. ஸோ கரெக்டாக எக்ஸாக்டாக ஆப்போசிட்டில் தான் நம்மளுக்கு வந்து சூரியன் கண்டிப்பாக உதிக்கும். செம்ம வியூவாக இருக்கும். நைட்டு தங்கிடுவோம் அப்போ செம்ம. என்ன சொல்கிறீங்க? ஆனால் இந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் தான் பயமாக இருக்குது, நைட்டு தங்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு. காலைல வந்துட்டு அப்படியே ஜஸ்ட்டு ஹேங் அவுட் பண்ணிட்டு போகிறதுக்கு செம்ம ஸ்பாட்டு. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லொக்கேஷனோட லிங்க்கு தரேன், ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போதைக்கு வாங்க நெக்ஸ்ட் விஷயத்தை பார்ப்போம். கிளைமேட் அப்படியே வேற மாதிரி மாறிட்டு வருது. ஸோ அப்படியே வாங்க, இப்போ நம்ம பைக்கில் போயிட்டு சுள்ளிலாம் பொறுக்கிட்டு வருவோம் பிபிக்யூ பண்ணி சாப்பிட்றதுக்கு. ஸோ கிளம்புவோமா? போயிட்டு நம்ம சுள்ளி பொறுக்கிட்டு வருவோம். அது எங்கே போய் எடுக்கிறதுனு தெரில. இந்த பாருங்க, டென்ட் அப்படியே இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தெரியாது சுள்ளி எங்கே போய் பொறுக்கிறதுனாலும் தெரில. இந்த இடத்துல எக்கச்சக்கமாக இருக்குது. குட்டி குட்டி கட்டை நல்லா காஞ்சி போய் கிடக்கு. அப்படியே எடுத்து போனோம் போ. வாவ், இங்கே பாருங்கள், மாட்டுச்சாணம் நல்லா காஞ்சி போய் கிடக்கு. இந்த வீடியோவில் நம்ம ஒரு மினி பேர்கில்ஸாகவே மாறிடுவோம் போல இருக்குது. நல்லா காஞ்ச கட்டை மட்டும் தான் நம்மளுக்கு வேணும் இப்போது. நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக குச்சிலாம் கிடச்சாச்சு. இப்போ நம்ம பிபிக்யூ பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நம்மளுக்கு இங்கே அடுப்பு போட்டு வச்ச மாதிரியே இடம் பார்த்தீங்களா? ஒரு அடுப்பு போடுறதுக்கு பக்காவாக இருக்குது இந்த லொக்கேஷன். டென்ட்டு, ஃப்ரண்ட்டில் தண்ணி, பின்னாடி வந்து ஒரு பியூட்டிஃபுல் சன்செட். இங்கே பிபிக்யூ வெறித்தனமாக இல்லை, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ இங்கே வந்து பிபிக்யூ பண்ணுறதுக்காக சுள்ளியில் வந்து உடச்சி வச்சிட்ருக்கேன். இது டேஸ்ட்லாம் எப்படி வரும்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கவே கூடாது, இது ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக. வா கைஸ், இதோட 333 குச்சி காலி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், நானும் பற்ற வச்சுட்டே இருக்கேன். அடிக்கிற காற்றுல சுத்தமாக பற்ற மாட்டேங்குது, பேப்பர் கூட பற்ற மாட்டேங்குது. இந்த பேர்கில்ஸ்லாம் மட்டும் எப்படி கட்டையை வச்சுட்டே நெருப்பு எடுத்துகிட்டு வந்துடுறான்னு தெரில. நம்மளால் என்ன பண்ணாலும் பற்ற வைக்கவே முடியல, நானும் போட்டுக்கிட்டே இருக்கேன் பற்றவே மாட்டேங்குது. இப்படி தான் இன்றைக்கி பிபிக்யூ பண்ண போகிறோமோ எனக்கு தெரியல. லைட்டர் வாங்கி வந்துருக்கணும் போல். கேம்பிங் நோட் பண்ணிப்போம். நம்ம அந்த பெரிய டூர் போகிறோம்ல, அப்போ வந்து லைட்டர் வாங்கிடணும். என்ன பண்ணாலும் பற்ற மாட்டேங்குது. வா மக்களே, அங்கே கொஞ்சம் பாருங்களேன், இந்த மாதிரி ஒரு சன்செட்டை எவ்வளோ நாளாச்சு பார்த்து, வேற மாதிரி இருக்குது. இந்த ரெண்டு குட்டி பசங்களும் நம்ம டென்ட்டை பார்த்துட்டு பயங்கர எக்ஸைட் ஆகிட்டாங்க. அது வந்து வந்துட்டுருக்காங்க பார்த்தீங்களா? அவங்க தான் இங்கே வந்து நம்ம வீட்டு கேட்டாங்கன்னா ஒரு மாதிரி கெத்தாக இருக்கும்ல. ஸோ வாங்க பத்தவங்க ட்ரை பண்ணுவோம். அந்த பசங்களாம் வந்தால் அவங்க கூடயும் சேர்ந்து எதாவது பண்ணுவோம். இருங்க, இங்கே வராங்களா இல்லை வேறு எங்கேயோ போயிடறாங்களான்னு பார்ப்போம். கேஷுவலாக இருக்கணும், வி கேஷுவல் கேஷுவல். இங்கே தான் வராங்க பொழுதுக்கு. ஓகே, வி கேஷுவல், எதுவும் கண்டுக்கூடாது. என்னது வந்து பார்க்க சொல்லுங்க, ஒன்றும் இல்லை.
வந்து பாக்க சொல்லுங்க ஒண்ணு இல்ல வாங்க வாங்க ஃப்ரண்ட்ல போ ஃப்ரண்ட்ல உள்ள போ வழி இருக்கும் பார் உள்ள போய் பாரு ஆ உள்ள போச்சு மச்சர் பக்கத்துல நீ செல்லாத்து போறியா போடா செல் பக்கத்துல நான் வரேன் வா எப்படி இருக்கு ஆ உள்ள இருந்து போட்டோ காமி எடுக்கிறதுக்கு தான் காமிடா உள்ள இருந்து ரெண்டு பேரா இதுக்கே டயர்ட் ஆகுது இத வெச்சு நம்ம என்ன 10 நாள் என்ன பண்ண போறோம் தெரியல நம்மளே சமைச்சு சாப்பிடுறதெல்லாம் வேலைக்கே ஆகாது போல ட்ரையல் கேம்பிங் எவ்வளவு அழகா யூஸ்ஃபுல்லா ஆகுது பாருங்க பாத்தீங்க தண்ணி வரவன அரை பாட்டில் தான் இருக்கு சட்டுப்பட்டு பண்ணி முடிச்சு கிளம்பலாம்னு பார்த்தா நெருப்பு பத்த மாட்டேங்குது புகஞ்சிக்கிட்டே இருக்கு அதிகமாக வந்துடும் நினைக்கிறேன் ஃபைனலி ஆஃப்டர் 20 நிமிஷம் ஆஃப் போராட்டம் நெருப்பு ரெடி ஸோ வாங்க பிபிக்கு ப்ரிப்பரேஷன்ஸ் ஆரம்பிப்போம் பன்னீர் நெருக்கி வச்சாச்சு கையெல்லாம் கழுவ முடியாது இந்த இடத்துல அதெல்லாம் பார்க்க முடியாது நம்மளால் பன்னீர் கழுவி வச்சாச்சு அதுக்குள்ளே நம்மளுக்கு நம்ம எறும்பு வேறு கெஸ்ட்டு வேறு வந்துட்டாங்கப்பா ஏ எறும்பு வெளிப்போ ஓகே இதில் மிளகாத்தூளை தூவுவோம் இதில் எறும்பு மிளகாத்தூளை தூவுறோம் இன்னும் கொஞ்சம் நல்லா துவிப்போம் நல்லா காட்டாக இருக்கட்டும் அடுத்தது ஃபைனலி ஆஃப்டர் வேறு லெவல் போராட்டம் பார்பிக்யூ பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு சரிப்பா அப்படியே சுட்டு சாப்பிடுவோம் ஜெய் மகிமதி ஒரு வழியாக பார்பிக்யூவை எச்சாச்சு ஒரு பீஸ் மட்டும் வீணாக போயிடுச்சு கீழே விழுந்துருச்சு நம்ம என்ன பண்ணுறோன்னா போயிட்டு கை கழுவிட்டு வரணும் ரொம்ப நாஸ்தி ஆகிடுச்சு கை ஓப்போ இந்த வாழ்க்கைலாம் கொஞ்சம் கஷ்டம்தான் போல் இருக்கு கொஞ்சம் இல்லை நிறையாவே கஷ்டம்தான் ஓகே கை கழுவியாச்சு இங்கே பாருங்களேன் என்னமா இருக்குல்ல ஸோ அந்த டேஸ்டி பார்பிக்யூ ரெடி ஆகட்டும் அதுக்கப்புறம் உங்களை மீட் பண்ணுறேன் ஏற்கனவே வீடியோ செம லேட்டாக இருக்கும் போல் இருக்குது செம லென்த்துக்கு இருக்கும் ஆனால் உங்களுக்கு போர் அடிக்காதுன்னு நம்புகிறேன் ஓகேவா சன்செட் வேறு செம்மையாகிட்டு இருக்கு ஒரு சின்ன டைம் லாப்ஸ் பாருங்கள் அப்படியே அது வரைக்கும் நான் இங்கே பார்பிக்யூ சமைச்சிட்ருக்கேன் ஓகே டைம் லாப்ஸ் பார்த்தீங்களா எப்படி இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி ஒன்று கூட சக்ஸஸ் ஆகலனாலும் ஃபன் மட்டும் அல்டிமேட்டாக இருந்துச்சு அங்கே பாருங்கள் ஒன்றும் ரெண்டு பீஸும் ஊந்துருச்சு ஹேட்சன் பண்ணி சாஃப்ட்டுன்னு கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் இந்தளவுக்கு சாஃப்ட்டுன்னு கேள்விப்பட்டதில்லை சும்மா பொத்து பொத்துன்னு உழுது ஸோ இப்போ ரெண்டே ரெண்டு மட்டும்தான் நமக்கு பாபிக்யூவில் நிற்கிது நாளைக்கு நம்ம ட்ரிப்பு கிளம்புறதுனால தான் இன்றைக்கி வந்து ஒரு ட்ரையல் பார்த்துடலான்னு சொல்லி நினச்சோம் ஆனால் இந்த ட்ரையலில் நம்மளுக்கு எவ்வளோ தெரிஞ்சிருக்கு பார்த்தீங்களா லைட்டர் வாங்கணும் மெயின் ஆப்பை போயிட்டு லைட்டர் வாங்கணும் மிச்சப்படி எல்லாம் ஓகே தான் பார்பிக்யூ தொப்பு தொப்புன்னு உள்ளது ஹேட்சன் பண்ணிட்டு வாங்கக்கூடாது வீட்டில் பண்ணுறதுனா ஹேட்சன் பண்ணி வாங்கலாம் வெளில ஆன்சர் பண்ணிட்டு வாங்கக்கூடாது ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த மாதிரி தந்தூர்லாம் போட்டு நிப்பாட்டினீங்கன்னா தொப்பு தொப்புன்னு உளுந்துடும் ஓகே நோட் த பாயிண்ட் யுவர் ஆனர் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் லைட்டிங் போயிடும் பண்ணி ரெடி ஆனோடனே பொறிச்சுட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்ப வேண்டிதான் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குல்ல இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட்ஸை சொல்லிட்டு போங்க சும்மா தாறு மாறா கிளப்பிடுவோம் ஓகே முக்கியமான விஷயத்துக்கு வர இப்போ அந்த அனௌன்ஸ்மெண்ட் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால வாங்க அதை பற்றி பார்த்துருவோம் என்னென்னா நம்ம இந்த வாட்டி ஒரு வித்தியாசமான ட்ரிப் போகிறோம் நிறையா பேர் இந்த மாதிரி இடம்லாம் தமிழ்நாட்டில் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்பீங்க அந்த அளவுக்கு ஒர்த்தான லொக்கேஷன் தான் போக போகிறோம் 10 days 1000 kilometers ப்ளஸ் தான் வரும் கண்டிப்பாக என் கணக்குப்படி அப்ராக்சிமேட்டாக ஒரு 1200 kilometers வரலாம் எல்லோரும் வந்து வெஸ்டர்ன் காட்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க மேற்கு தொடர்ச்சி மலைகள் இந்த கேரளா குற்றாலம் இங்கெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து மேற்கு தொடர்ச்சி மலை அப்படின்வாங்க பட் நம்ம இப்போ போக போகிறது எல்லோரும் ரொம்ப கம்மியாக போயிருக்க கிழக்கு தொடர்ச்சி மலைகள் மலைகள் சொல்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் வந்து கிழக்கு தொடர்ச்சி மலை கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படி மிஞ்சி போனால் உங்களுக்கு தெரிஞ்சது வந்து கொல்லி ஹில்ஸு ஏற்காடுலாம் தான் தெரியும் மேக்ஸிமம் ஏலகிரி கூட தெரியும் ஆனால் இப்போ நம்ம 1-2 பிளேஸ் எக்ஸ்ட்ரா போக போகிறோம் கல்வராயமலை ஜவ்வாது ஹில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேம்பிங் டென்ட்டு சாப்பாடு நம்மளே சமைச்சு சாப்பிட்றது ஊரில் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 நாள்
வேற மாதிரி இருக்க போகுது டூரு. எல்லாரும் ஆர்வமாக வெயிட் பண்ணுங்க. அந்த டூருக்கு யார் யாரெல்லாம் வெயிட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கீழே போய் கமெண்ட்ஸை சொல்லுங்க. நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க டைம்ல நான் வந்து அந்த ட்ரிப்ல இருப்பேன். அந்த ட்ரிப்ல நான் எந்தெந்த இடத்துக்குலாம் போறேன், என்னென்னலாம் பண்ணுறேன் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா கீழே என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் தரேன், போய் அதில் போய் ஃபாலோ பண்ணுங்க. அதில் ஸ்டோரி சும்மா பறக்க விடுவேன், என்னென்னலாம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்படியே லைவ் அப்டேட்டு நீங்களும் ஜாலியாக பார்க்கலாம். அந்த மேலே ரெயின் கவர் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஒழுங்காகவே மடிக்கலை. வீட்டுக்கு போய் தான் பார்க்கணும் அது எப்படி ஒழுங்காக மடிக்கிறதுன்னு சொல்லிட்டு. வாங்க நம்ம விவிக்கு ரெடி ஆகிடுச்சான்னு பார்ப்போம். எப்போ சுட சுட விவிக்கு கைஸ், டெக்ஸ்டரை பாருங்களா. ஓ விழுந்துடாத, இதை பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துருவோம். அந்த ஸ்மோக்கி எஃபெக்ட் வெறித்தனமாக இருக்குது. இருங்க இன்ஸ்டாகிராமுக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் அப்படியே. இதுக்கு தான் சொல்கிறேன் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். முடிஞ்சு எல்லா வேலையும் ஒருத்து தான். உப்பு காரெலாம் பர்ஃபெக்டாக இருக்குது. அந்த ஸ்மோக்கி எஃபெக்ட் தான் வெறித்தனமாக இருக்குது. இப்போ பாருங்க, ஸோ அவ்வளோதான். இது அப்படியே நான் இப்போ என்ஜாய் பண்ணிவிட்டு கேமராவில் உள்ளெடுத்து வச்சுட்டு நான் பர்சனலாக கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்ப போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு போங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம், பாய். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இந்த 10 நாள் இந்த 1200 கிலோமீட்டர் ட்ரிப் நம்ம எந்த வண்டியில் தெரியுமா போக போகிறோம்? இன்றைக்கி நம்ம வந்திருக்க இந்த 100cc மிஷினில் தான் போக போகிறோம். எஸ் இந்த ஸ்ப்ளெண்டர் ப்ளஸில் தான் நம்ம போக போகிறோம். வெறித்தனமாக இருக்க போது யாரும் ஷாக் ஆக வேணாம். என்னது ஸ்ப்ளெண்டர் ப்ளஸில் 1200 கிலோமீட்டரா 10 நாளா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரிய பேரியரை அந்த பெரிய வேர்டை நம்ம உடைக்கிறோம். எப்பயுமே இந்த மாதிரி கேம்பிங் ஸ்பாட்லாம் வந்தீங்கன்னா ஃபைனலாக வந்து ஒரு தடவை லைட் அடித்து தேடி பார்த்துருங்க, எதையும் நம்ம விட்டு போலியா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி இருட்டான இடத்துல திருமணம் வந்துலாம் தேட முடியாது. வண்டி ரெடியாக இருக்குது கிளம்புறதுக்கு. ஸோ வாங்க கிளம்பலாம். இப்போ இந்த லைட் ஆஃப் பண்ணிட்டேன்னா ஏரி எப்படி இருக்குது பாருங்களேன், எந்த அளவு கும்மிருட்டுன்னு இருக்குன்னு பாருங்களேன், பயங்கரமாக இல்லை. ஸோ வாங்க இந்த ட்ரிப் செம்ம அற்புதமாக முடிஞ்சு. ட்ரையல் கேம்பிங் செமையாக இருந்ததில்ல. வரச்சே கெத்தாக வந்தாச்சு. இப்போ ரிட்டர்ன் போகிறதுக்கு தான் வழியே தெரியல. சுற்றி எப்படி இருக்கு பாருங்களேன். இப்படி தான் ஊருக்கு போய் சேர போகிறோமோ. வாங்க இந்த பாதை இருக்கிற பக்கமாகவே போவோம். போவோம் ஒரே பாதை இருக்க பக்கமாகவே போனால் வீட்டுக்கு போய் சேர்ந்துருவோன்னு நினைக்கிறேன். லெட்ஸ் ஹோப். பேர்கில்ஸ் மாதிரி தான் தூரத்தில் லைட் எரியுது. அப்போ அதுதான் ரோடாக இருக்கும். இல்லையே ரோடு அந்த பக்கம் போகிற மாதிரிலாம் தெரியுது. பண்ணிருக்கு அக்கா, ஃபோன் வர அடிக்குது.